வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, துரோகத்தை சந்திப்பவர்கள். இது தலைப்பு. துரோகம் என்பது பல வகையில் வரலாம். காதலன் காதலிக்கு செய்கிற துரோகம், காதலி காதலனுக்கு செய்கிற துரோகம், கணவன் மனைவியருக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் செய்யும் நம்பிக்கை துரோகம், அண்ணன் தம்பியர் செய்கிற மோசடி, கூட்டு தொழிலில் கூட்டாளிகளால் செய்யப்படும் துரோகம், பொய்க்கணக்கு நஷ்டக்கணக்கு. ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறோம், அங்கே பணம் கொடுத்தால் இவரை பார்த்தால் என்கிற வார்த்தைகளை நம்பி கொடுத்து ஏமாறுவது, வெளிநாடு போக ஏஜெண்டுகளிடம் பணம் கட்டி இன்னும் 10 நாளில் அங்கே இமிக்ரேஷன் கெடுபிடி, பேப்பர் வெளியாகிறதுல டிலே, இந்தியாக்காரங்களுக்கு விசா வெளியாக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி பொய் சொல்லி கடைசி வரை ஏமாற்றப்படுவது. இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்படுவது. அட, ஒருவர் தனக்கு கஷ்டம்னு பணம் கேட்கிறார், நம்பி கொடுக்குறோம், வாங்கியவர் 4 வாய்தா வாங்கிட்டு அதற்கு பிறகு 1 நாள் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்கிறவங்க நம்மளையே இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லாமே துரோகம்தான், ஏமாற்றம்தான். இப்படியான சம்பவங்கள் யாருக்கு நடக்கலாம், எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் நடக்கலாம் என்பதை பார்ப்போம். ஏமாற்றத்தை சந்திக்க முக்கிய காரணமாக இருப்பது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி தான். திடீர் அதிர்ஷ்டங்கள் வர காரணமாக இருப்பதும் அவர்தான். இருப்பதை பறித்து இல்லாதவனாக மாற்றுவதும் அவர்தான். நம்பி ஏமாற வைப்பது. அதை தவிர்த்து ராகு கேது என 2 கிரகங்கள் இருக்கு. கண்கட்டி வித்தை மாதிரி நடப்பது எல்லாம் நாடகம் என தெரியாமல் ஏமாந்து போவோம். சர்க்கரை ஆலை முதலாளிகள் மாதிரி அக்கறையாக பேசி கிராமங்களில் சொல்லுவாங்க, அப்படியே பசப்புவான்னு. அந்த மாதிரி பேசிய கவுக்க வைப்பது சனியும் சுக்கிரனும். சனிக்கு எப்படி அந்த குணமெல்லாம் வந்துச்சு? செவ்வாய்க்கு 1 விட்ட சித்தப்பா மகம் மாதிரி தான் சனின்னு நீங்கள் நினைக்கலாம். சுக்கிரனோடு காம்போ போட்டால் அவர் வேற மாதிரி. அதை பற்றி விளக்கினால் தலைப்புக்கு வேறு திசையில் போய்விடுவோம். அதனால் நாம் துரோகத்தை சந்திப்பவர்களை பற்றி மட்டும் பார்க்கலாம். எப்போ சந்திப்பாங்க? ஆடு கசாப்பு கடைக்கு போனால்தான் வெட்டுப்படும், அது வரைக்கும் ஊட்டமாக வீட்டில் வளரும். அந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் இருக்கும். அதற்கான திசாவோ புத்தியோ அந்தரமோ வரும்போது ஏமாற்றப்படுவோம். சரி, எந்த ஒரு ஜாதகத்திலும் நீசமான சனியோடு புதன் சேர்ந்தாலும் அல்லது நீசமான புதனோடு சனி சேர்ந்தாலும், நீசமாகும் சனி என்றால் மேஷத்தில் சனி, கூடவே புதன். நீசமான புதன் என்றால் மீனத்தில் புதன், கூடவே சனி. இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது ஜாதகனோ ஜாதகியோ நிச்சயமாக பெரிய நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக வைத்துவிடும். காதல் தோல்வி என்பதும் ஒரு வகையான நம்பிக்கை துரோகம்தான். பெற்றோர்களுக்கு பயந்து சமூகத்திற்கு அஞ்சி இருவரும் பேசி பிரிந்து போவது என்பது வேறு. ஆனால் உயிருக்கு உயிராக வழங்கி ஒரு கட்டத்தில் விலகி போவதுதான் நம்பிக்கை துரோகத்திற்குள் வரும். காதல் உணர்வுகளை தருகிற பாவகம் என்றால் அது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவமாக புதன் வீடோ, சுக்கிரன் செவ்வாய் வீடோ, சனி வீடோ வந்தால் நிச்சயம் காதல் அனுபவத்தை தரும். இது நமக்கு செய்தி அல்ல. 5ஆம் பாவத்தோடு 11ஆம் பாவம் தொடர்பு பெற்றால், அதாவது 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதிகள் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை ஜாதகத்தில் ஏற்பட்டால், காதல் என்பது கட்டில் வரை போய் களவியல் காதலாக தொடர்ந்து ஒரு கட்டத்தில் ஏமாற்றப்படுகிற சூழல் வரும். பெரும்பாலும் பாதிக்கப்படுவது பெண்களாக இருக்கும். சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, சரியான தூக்கம் இல்லாமல் நேரான நேரத்திற்கு சாப்பாடு கூட இல்லாமல் ஓடி ஓடி உழைச்சி காசு பணத்தை தேடி வைப்பாங்க. அப்படி தேடி வைக்கிற பணத்தை தனக்காக கூட செலவு பண்ண மாட்டாங்க, அதான் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்க. அப்போ என்ன தான் செய்வாங்க? யாருக்கிட்டையாவது கொடுத்து பேராசையால் ஏமாந்து போயிடுவாங்க. சதுரங்க வேட்டை சமாச்சாரம் எல்லாம் நடக்குது இல்லையா, ஆசை காட்டி மோசம் செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் பணத்தை இழந்துடுவாங்க. ஏமாற்றுறது ராகுகேது பலம் பெற்ற ஜாதகர்கள் தான். அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். சரி, அதற்கான கிரக நிலை என்னன்னு பார்ப்போம். லக்னாதிபதியும் லாபாதிபதியும் 3, 6, 8, 12 இடங்களில் ஏதோ ஒன்றில் இருக்க, தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும்
விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 12 அதிபதியும் கூடி 6 இடத்தில் இருக்க பிறந்தவர்கள். தாங்கள் தேடியதை பிறரிடம் கொடுத்து ஏமாந்து தான் போவாங்க. மாபெரும் துரோகத்தை சந்திப்பாங்க. யார் ஜாதகத்தில் லக்னாதிபதி மறைந்து விட்டாரோ அவர்கள் அடுத்தவர்கள் ஆலோசனையை கேட்பதில்லை. பெரும்பாலும் ரகசியம் காப்பவர்களாகவே இருப்பாங்க. இந்த ரகசியம் காத்தல்தான் நம்பி ஏமாற காரணமாக மாறிவிடுகிறது. ஆலோசனை சொல்ல ஆட்கள் இருப்பதில்லை. ஒருவர் ஜாதகத்தில் குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2 அதிபதியோடு லக்னத்திற்கு 7 அதிபதி ஒன்று கூடி 6 இடத்தில் இருந்தால் ஆண் ஜாதகமானால் மனைவியை இன்னொருவர் அபகரித்துக் கொள்வார். பெண் ஜாதகமாக இருந்தால் ஒரு சக்காலத்தி வந்து விடுவாள். பொதுவாக இது போன்ற நம்பிக்கை துரோகம் ஏற்பட காரணம் சுக்ரன் செவ்வாய். இவர்கள் 1-7 தொடர்பு பெற்று இருப்பார்களே ஆனால் யாருக்கு இருக்கோ அவர்கள் தன் வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்வார்கள். அல்லது பலவீனமான தேய்பிறை சந்திரன் 7 இடத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் சேர்க்கை ஏற்படுமானால் கணவனால் அல்லது மனைவியால் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக நேரிடும். அதே போல் 7 அதிபதியாக வருகிற கிரகம் நீச்சமான நிலையில் இருக்கும் பொழுது பலம் பெற்ற செவ்வாய் பார்த்தால் அது ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இருக்கலாம், அல்லது 11 இருக்கலாம், அல்லது 5, 9 இருந்து நீச்சம் பெற்ற 7 அதிபதியை பார்த்தால் இளம் வயதில் உயிருக்கு உயிராக காதலித்து ஏமாற்றப்படலாம். கல்யாணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையால் வஞ்சிக்கப்படலாம். செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4, 7, 8 இடங்களை பார்க்கும். யாருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 5 அதிபதியும் வக்ரம் பெற்றோ அல்லது நீச்சம் பெற்றோ இருந்தால் நிச்சயம் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாவார்கள். கடன் கொடுத்து ஏமாற்றப்படலாம், காதலித்து ஏமாறலாம், கூட்டணி தொழிலில் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படலாம், 8 மணி நேர வேலை 1,00,000 ரூபாய் சம்பளம் என சொல்லி அழைத்து சென்று 16 மணி நேர வேலை ஒட்டகம் வைக்கிற வேலை என ஏமாற்றப்படலாம். நான் இதெல்லாம் உதாரணம் தான் சொல்கிறேன், எப்படி வேண்டுமானால் நடக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருவர் ஒரு நிலத்தை வாங்கினார். முழு தொகையும் கொடுக்கப்பட்டு விட்டது. முறைப்படி பட்டா மாறுதல் செய்து கொள்ளவில்லை. அனுபவம் என்னவோ வாங்கியவரிடம்தான் இருந்தது. இப்படியே 10 ஆண்டுகள் கடந்த பிறகு அதில் கொஞ்சம் இடத்தை விற்கலாம் என வாங்கியவர் முடிவுக்கு வந்தார். அதற்கு இவர் பெயரில் பட்டா வேண்டுமே. நிலத்தை விற்றவரும் பூரண நலத்தோடு தான் இருந்தார். ஆனால் அவர் பட்டா மாற்றி தர முடியாது என்றார். காரணம், நான் அப்போ குறைஞ்ச விலைக்கு வித்துட்டேன், இப்போ பல மடங்கு விலை ஏறி போச்சு, அதனால் எனக்கு மேலும் 10 லட்சம் தந்தாதான் கையெழுத்து போடுவேன்னு அடம் பிடித்து இந்த பஞ்சாயத்தை 6 மாதங்களுக்கு மேல் நீடித்து பணத்தை வாங்கி கொண்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷனே நடந்தது. காரணம் என்ன? லக்னாதிபதி 5 அதிபதி வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தது தான். அதே போல் 1-5 குடையவர்கள் 6 அதிபதியோடு இணைந்திருந்தாலும் ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க. மேலும் லக்னாதிபதி 5 அதிபதி பலவீனமாக இருக்க 6 அதிபதி 8 அதிபதி லக்னத்தில் அல்லது 5 இடத்தில் இருப்பார்களேயானால் நிச்சயம் நம்பி ஏமாந்து போகும் அப்பாவிகள் தான். 4 அதிபதியோடு 6 அதிபதி இணைந்து 4 இடத்தில் இருந்தால் சொத்து சுகங்களை அல்லது வீடு வாசலை அல்லது வாகனங்களை யார்கிட்டையாவது ஏமாந்துருவாங்க. 11 அதிபதி 12 அதிபதியோடு குருவும் கூடி 6 இடத்தில் இருந்தால் நிச்சயம் ஏமாற்றப்படுவார்கள். நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லக்னாதிபதி 6 இடத்திலும் 6 அதிபதி 9 இடத்திலும் இருக்க பிறந்தவர்கள் தங்கள் சொத்துக்களை அந்நியர்கள் அபகரிக்க ஒன்றுமே செய்ய முடியாமல் தவிப்பார்கள். இதுவரைக்கும் என் இடம் இருக்குன்னு சொல்லலாம், இது எங்க தாத்தா சொத்துன்னு இவரின் சொத்தை அடாவடியாக யாராவது அபகரித்து கொள்ளலாம். நான் சொல்றது உதாரணம். இதுபோல் ஏதோ ஒரு வகையில் சொத்துக்களை அந்நியரிடம் இழந்து விடுவார்கள். 2 அதிபதி 6 இடத்தில் இருக்க 12 அதிபதி 2 இடத்தில் இருந்தால் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் நகை திருடு போகும். அது நம்பிக்கையானவர்களை செய்திருப்பார்கள். 8-12 குடையவர்கள் 1 கூடி 2 இடத்தில் இருந்தால் நம்பி கொடுத்த பணம் அதாவது கடன் கொடுத்தால் திரும்ப வராது, ஏமாற்றப்படுவார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில்
உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.